அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் இப்போது எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்னர்பேட்டையில் இருக்கிற நம்ம நூறு பாய் ஷெட்டுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப இது ஸ்பெஷலான ஷெட்டுங்க இது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பிரதர் தான் நம்ம நெல்லுடிச்சு உடுப்பியை வந்து வளர்த்து கொடுத்தாரு. இது ரொம்ப பெரிய ஹெல்ப் என்னை பொறுத்த வரைக்கும். அது வீட்டில் வளர்க்க முடியல, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க வீட்டில், இங்கெல்லாம் வளர்க்கக்கூடாது வெளியே எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லி. பிரதர் தான் அந்த நேரத்தில் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நாங்கள் பார்த்துக்கணும் வாங்க போய் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரதர்கிட்ட கேட்டேன், வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு பிரதர் நீங்கள் எப்போ வேணால் வரங்க, டெய்லியும் அங்கே இங்கேயும் வந்துருங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் மறக்கவே முடியாது, நல்லபடியாக அலமதுல்லாஹ் வலுத்து கொடுத்தாருங்க. இது எனக்குமே வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து எனக்கு நிறைய ஃபார்ம்ஸ்க்கு நான் விசிட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு சந்தோஷம், எனக்கு ஏன்னா பழைய ஞாபகம் வருது. லாஸ்ட் இயர் தான் நான் வந்தேன், இந்த இடத்துல தான் நம்ம நெல்லூர் சுடுப்பியை கட்டியிருப்பாங்க, இங்கே இல்லைன்னா அந்த சைடு அப்படி கட்டியிருப்பாங்க பிரதர். அந்த ஞாபகம் வருது எனக்கு. வாரம் வாரம் நானும் இங்கே இருக்கிறேன் பாருங்கள், என் தம்பி ரெண்டு பேர் தான் வாரம் வாரம் வந்துடுவோம். எப்படியும் வந்து அதை பார்த்துட்டு ஒரு குறையும் இல்லாமல் அலமதுல்லாஹ் நல்லபடியாக வளர்த்து கொடுத்தாரு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரைஸஸ் என்ன ஏதுன்னு பிரதர்கிட்ட வந்து கேட்கலாம். பிரதர் நிக்கிறாரு. அஸ்லாம் வலைக்கும் பிரதர். வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாய், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 1 இயர் கழிச்சு இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம். கடக்கெல்லாம் வந்துருச்சு. எத்தனை இருக்கு பிரதர் டோட்டலா நம்ம கிட்ட? பாய் இப்போ நம்மள்கிட்ட ஒரு இங்க வந்து ஒரு 7-8 கடா கிடக்குது, வெளியே ஒரு 10 கடா கிடக்குது. வெளியில இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் உள்ளதா இருக்கனால இவ்வளவுதான் இங்க வைக்க முடியும். சரி ஓகே. அதனால காலியாவ காலியாவ நம்ம இங்க ஏத்திக்கிட்டே இருக்கோம். சரி ஓகே ஓகே பிரதர். இது எத்தனை பல்லு பிரதர்? இந்த ரெண்டு பல்லு பாய். ரெண்டு பல்லுங்களா? இதுக்கு இது என்ன பிரீட் பிரதர்? இது வெளிச்சி சொல்லுவாங்க பாய். வெளிச்சிங்களா? நாட்டு கடா ரகம் தான் வெளிச்சின் ஒரு ரகம். சரி ஓகே. கடா வெள்ள வெள்ளன்ட் நல்லா பளிர்னு இருக்கும். எத்தனை பல்லு பிரதர் இது? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. என்ன பிரைஸ் பிரதர் வருது இது? இது 23 ரூபா கோட் பண்றேன் பாய். சரி ஓகே, நெகோஷியபிளா. உங்க சப்ஸ்கிரைபர் வந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். சரி ஓகே பிரதர், சொல்லிட்டாரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நெகோஷியபிளா பண்ணி தரேன்னு சொல்லி. இன்ஷால்லா யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ பிரதர்கிட்ட வந்து பேசுங்க, அவர் இன்ஷால்லா நல்ல ப்ரைஸ்க்கு கொடுத்துருவார். இது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க? சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது பிரதர் அது ஒரு 6 பல்லு. 6 பல்லா இது? ஆமாம், கஞ்சாவில் நாட்டுக்கடா. சரி ஓகே. இதுக்கு எத்தனை பல்லு பிரதர் இது? 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லா. ப்ரைஸ் என்ன சொன்னீங்க இதுக்கு? ப்ரைஸ் ஒரு 25500 கோட் பண்ணு. 25500? 25500. இது வந்து 6 பல்லாம், ப்ரைஸ் வந்து 25500. இது கண் செவலையா? இது கண் செவலையா? இது எதுவும் இது இது சேல்ஸ்க்கு இருக்குங்களா? ஆமா, இது சேல்ஸ்க்கு அவேலபிள் இருக்கு. இது வெளிச்சி பிரீடு தான். 6 பல்லு இது. இது வந்து 6 பல்லுங்களா? சரி, அதே பிரீடு. அந்த ரெண்டு பல்லு பாத்தீங்களா, அதே பிரீடு தான். ஓகே. அது கொஞ்சம் ஹான்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், கொம்பு தரம்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். ஆமா, இது ஏதோ சண்டை போட்டுக்குது, அதனால தான் இங்க கட்டிட்டீங்க. ஆமா, அதனால தான் இங்க கட்டி வச்சிருக்கேன். இது என்ன பிரைஸ் வருது இது? இது 29 ரூபா கோட் பண்றேன் பாய், பார்த்து பண்ணிருக்கலாம். சரி ஓகே. இது சேல்ஸ் ஆயிடுச்சு சொன்னீங்க. இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது இது ஒரு முரட்டுத்தனமா இருக்கு. இது என்ன பிரீட் இது? இது கடா ராம்புரி சொல்லுவாங்க. அப்படிங்களா? வால் குரும்ப. வால் பெருசா இருக்கு இது. ஆமா, வால் பெருசா இருக்கு. கடாவே நல்ல சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சண்டை விடுவாங்க. இது சண்டைக்கு விட்ட கடா தான் இது. அப்படிங்களா? சண்டை அந்த அளவு நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தம் எடுத்தா சண்டை அந்த அளவு எதிர்பார்த்த அளவு செய்யாதனால நம்மள்ட்ட பக்ரீத் சேல்ஸுக்கு கொடுத்துட்டாப்ல. சரி பாய், சரி பாய். எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா இது? பாய் இது நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பருக்கு கொடுத்துருக்கு, அதனால ஆனால் 40+ தான் கொடுத்துருக்கு. ஏன்னா லைவ் வெயிட் வந்து இது 100 kg. அப்படிலாம் மற்றவங்க சொல்லுவாங்க வெயிட் உள்ள. நான் லைவாக வந்தால் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, மிஷினில் ஏற்றி வெயிட் பண்ணியே காட்டுறேன். சரி ஓகே ஓகே. இப்போ ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்கும், ஏன்னா கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால சாப்பாடு கொஞ்சம் ஒரு 1 வீக்காக வந்து கொஞ்சம் கிளைமேட் சரியில்லைனால ஃபுட்டு கரெக்டாக எடுக்கிறது இல்லை. சரி சரி. வெயிட் கொஞ்சம் இறங்கி இல்லை, இங்கே தான் இருக்குது, ஒரு 1 மந்த்தாக இங்கே தான் இருக்குது. அப்படிங்களா? இப்போ கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக உழப்பிட்டு இருக்காப்புல, ஏன்னா அவுத்துட்டு அடித்தனால சண்டை போட்டனால கொஞ்சம் சரி சரி இது பண்ணிட்டு இருக்காப்புல. இது பாய் இது கஞ்சாவில் 6 பல்லேருந்து இப்போதான் கடா பல்லுக்கு பல்லு பட்டிருக்கு, ஆனால் கடா பல்லோட தலை செட்டு இருக்கும் ஃபுல்லாக கடாக்கு. சரி சரி. இதோட கலர் வந்து இந்த 7-star சுல்தான் சொல்லுவாங்க. அதேதான். அதேதான்ல இது பூர்வீகம் பார்த்தா அம்மிங்காடு. அம்மிங்காடு மார்க்கெட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் தான் வரும் உங்களுக்கு. இலகா பிரீடு. சரி சரி. இலகா சொல்லுவாங்க கொங்குன்ட்டு, நம்ம ஊர்ல கொங்குன்னு சொல்லிக்கிறோம். சரி ஓகே.
இது எத்தனை பல்லு வயது? இது ஆறு பல்ல இருந்து இப்பதான் கடா பல்லு பட்டிருக்கு. அப்படிங்களா? இது என்ன பிரைஸ் சொல்றீங்க? இது 35 கோட் பண்றேன், நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். சரி ஓகே. இது பிரதர் இந்த கடா கண்கருப்பு வெள்ளை மர. ம், இது ஆறு பல்லு. இது ஆறு பல்லு. ஆமா, ரொம்ப அக்ரெசிவ் ஊரு. ஆமா, பார்த்தேன், நிக்கவே மாட்டேங்குது. கும்முனே இது இது என்ன பிரைஸ் பிரதர்? இது இது 29 கோட் பண்றேன். 29 வந்து நேர்ல முன்னாடி பேசினா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் பிரைஸ், நெகோஷியபிள் பண்ணி. நேர்ல வந்து பாருங்க गाइस, அப்பதான் சைஸ் தெரியும். வீடியோல எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இன்ஷா நேர்ல வந்து பாருங்க. நம்ம ஒன்னாரப்பேட்டையில தான் இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் இன்னைக்கு கூட காலையில் பண்ணாங்க, சண்டை கடா சேல்ஸ்க்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுங்க பிரதர், வெறும் நெல்லூர் சடைக்கு தான் அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அலம்துல்லா, இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ சண்டை கடை வேணும்னு சொல்லி அவங்களுக்காக தான். நேரில் வந்து பாருங்கள் நீங்கள். ஓகேவா? இது பிரதர் இது கருவா சொல்லுவோம். கருவாவா? பல்லு இந்த பார்த்துக்கோ. இது கடா பல்லுக்கு பல்லு விழுந்துருச்சு, ஒரு சைடு பட்டிருக்கு. சரி, கடா பல்லு சொல்கிறீங்களா? ஆமாம், கடா பல்லு. சரி ஓகே. அப்படின்னா 2 வருஷமா? இதுக்கு 2 வருஷம் நெருங்கிடுச்சு. நெருங்கிடுச்சு. இதுக்கு என்ன ப்ரைஸ்? இது 26 கோட் பண்ணுறேன் பாய். 26. ஆமாம். இது கலர் பேர் வந்து கருவா. கருவா. இது ஃபேஸ் கருப்பாக இருக்குன்றதுனாலயா? இல்லை, இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், அதனால கருவா பிரீடு இது. சரி சரி ஓகே. ப்ரைஸ் சொன்னீங்க 30? 26 பாய். 26. ஓகே, இது வந்து 26ங்க. ஓகேவா? சொல்லலாம். அங்கேயும் ஒரு கடை இருக்குல்ல, சேல்ஸ் சைட்ஸ் எல்லாம். ஆமாம், காட்டுவோம். நம்ம தம்பி தான் எடுத்திருக்காப்புல. சரி ஓகே. பிரதர் தான் எடுத்திருக்கிறாரா? ஆமாம். சரி, அங்கே போய் போகலாம், பார்க்கலாம். இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் அப்பா, செம்ம பெருசு. லைவ் வெயிட் எவ்வளோ போயிருக்கும் அது? பாய், லைவ் வெயிட்டு இது நம்ம எடுக்கும் போது போயிருக்கும். இப்போ கடை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தவர் ஒருத்தவர், அதனால கடை கொஞ்சம் கிறங்கி இருக்கு. ஒரு நான் கூட வீடியோவில் பார்த்தேன், ஒரு 10 கிலோ கம்மியாக இருக்கும். எப்படியும் கம்பல்சரி. இல்லை, அப்போ சைஸ் தெரியல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் பார்க்கும்போது, இப்போ தெரியுது. எத்தனை பல்லு பாய் இதுக்கு? இது கடா பல்லு பாய். கடா பல்லு போட்டு, கடா பல்லு, கடா பல்லு போட்டு 1 வருஷம் இருக்கும். பிரதர் தான் பக்ரீத்க்கு வாங்கியிருக்காரா? ஆமாம். சரி ஓகே. இது சுத்தமான நாட்டுக்கடை, அதெல்லாம் பார்த்து கொங்கு குருமான்னு நினைப்பாங்க. சுத்தமான நாட்டுக்கடை. இந்த பிரீடு ஒரு ரேரான பிரீடு. அப்படிங்களா? ஆமாம். ஆனால் கலர் இந்த கொங்கு மாதிரி இருக்கு. ஆமாம், கொங்கு மாதிரி கலர், வெள்ளை மர. சரி ஓகே. சரி ஓகே கைஸ், வீடியோ வந்து இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். இன்ஷால்லா வீடியோஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.